ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மெட்ராசி. நான் உங்கள் திவ்யா சரவணன். இந்த வீடியோவில் நம்ம பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது கிரீன் மூங் தால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பீட்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது, அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 to 5 hours இந்த பச்சை பயிறு வந்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன். ஸோ 1 cup பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 cup பச்சை பயிருக்கு 4 to 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மாவு மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தோசை மாவு மாதிரி வந்திருக்கு. ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தோசை உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான தோசை, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் நார்மலாக அரிசி மாவில் பண்ணுற தோசை விட இந்த மாதிரி தால்லாம் யூஸ் பண்ணி தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. அண்ட் கலோரிஸ் வந்து ரொம்ப லோ கலோரிஸ் உள்ள ரெசிபி இது. ஸோ எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ மார்னிங் டைமில் ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். நீங்கள் நைட்டே கூட நீங்கள் இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஈஸியாக தோசை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோசை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது கிரீன் மூங் தால் தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீட்ரூட் தோசை. ஸோ இதுவும் ஜஸ்ட் 2 minutes ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி தான். ஸோ சின்ன பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு 1 pinch அளவுக்கு சால்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவில் கலக்க போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே பீட்ரூட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ஸோ இந்த மாதிரி தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசைலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நார்மலாக பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்கவே. ஸோ ரொம்ப புது டிஷ் இதெல்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது இது, ரொம்ப ஹெல்த்தியான தோசை கூட. ஸோ சூப்பராக பீட்ரூட் தோசை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பீட்ரூட் தோசை கூட வந்து நீங்கள் கார சட்னி, புதினா சட்னி, எல்லா சட்னியும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 விதமான தோசை ரெசிபி பார்த்தோம், பெசரட்டு அண்ட் பீட்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் நம்ம சேனல் ஃபுட் மெட்ராசியை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி சிம்பிள் ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன்.